ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வி ஃபார் யூ மீடியா சேனல். நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்ருக்க ஜெயிலர் படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஜெயிலர் படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் ஃப்ரம் த செட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்விட்டரில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு படி மேலேயே போய் இந்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் மேக்கிங் வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்கிங் வீடியோவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்க செம்ம ஸ்டைல் அண்ட் மாஸாக இருந்தார். படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் உங்களை விட்டு போகலை அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த மேக்கிங் வீடியோவில் நம்ம தலைவர் அவர்களை பார்க்க செம்ம ஸ்டைல் அண்ட் மாஸாக இருந்தார். இந்த மேக்கிங் வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்கும்பொழுது இவர் ஆல்ரெடி பண்ண நிறைய கேரக்டர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பேட்ட படத்தில் வர காளி, பாஷா படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வர மாணிக் பாஷா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ அதே அளவுக்கான ஒரு இன்டென்ஸை இந்த வீடியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்க்கும்பொழுது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெல்சன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண போகிறார் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஒரு ஃபேனாக வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக நெல்சன் அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் ஜெயிலர்னு போட்டு அதில் மை படையப்பா அண்ட் நவ் மை ஜெயிலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு பயங்கரமான நெகட்டிவ் ரோலில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட காம்போ அந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரோட பெருசாக எந்த படத்துலையும் நடிக்கலை. ஸோ ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் ஜெயிலர் படத்தில் இவங்க போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்களா இல்லை பாசிட்டிவ் ரோல் பண்ணுறாங்களா அப்படின்றத தெரிஞ்சிக்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இந்த படத்தை April 2023 ரிலீஸ் பண்ண டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஷூட்டிங்கும் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறது நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள். ஆல்ரெடி பேட் அண்ட் தர்பார் படத்துக்கு இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதே அளவுக்கான ஒரு சூப்பரான கம்போசிஷனை இந்த ஜெயிலர் படத்துக்காகவும் இவர்கிட்ட இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படத்தோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வர வர அதை நம்ம அடுத்தடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வி ஃபார் யூ மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் வி ஃபார் யூ மீடியா.